அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேனாவோடு பேசுகிறேன் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 வருஷம் முடிய போகுது. இந்த 3 வருஷத்தில் இந்த நீண்ட பயணத்தில் நிறைய கவிதைகளை பதிவிட்டிருக்கோம். ஸ்டார்டிங்கிலிருந்து இப்போ வரைக்கும் இனிமேலும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ரசிகைகளில் ஒருத்தவங்க தான் இந்த வீடியோவை உருவாக்க காரணமாக இருந்திருக்காங்க. எஸ், அவங்க வந்து நம்ம பேனாவோடு பேசுகிறேன் சேனலை பற்றின அவங்களோட கருத்துக்களை எண்ணத்தை இங்கே வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பதிவிட சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற அத்தனை பேருக்காகவும் இது இந்த பதிவு. வாங்க பார்க்கலாம். வணக்கம் கவி, நான் இந்த கருத்தை உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் இந்த வந்து கண்டிப்பாக உங்கள் சேனலில் நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். என் விருப்பத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை போஸ்ட் பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட்டு நான் இதை சொல்லியே ஆகணும். உங்களோட கவிதையோட மிக பெரிய 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 ரசிகை, கவிதையின் மட்டும் இல்லை உங்களோட ரசிகையும் கூட தான் மிகப்பெரிய ரசிகை. நான் நான் எத்தனையோ கவிதை சேனல் பார்த்துருக்கேன், ஆனால் உங்கள் சேனலில் வர கவிதைகள் மாதிரி எந்த சேனலுமே நான் பார்த்தது கிடையாது. ஒரு ஒரு கவிதையுமே அவ்வளோ ஒரு தத்ரூபமான வார்த்தைகளுக்கு வச்சு நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்க. அந்த எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு கவிதையுமே தனித்தனி ரசனை, தனித்தனி சிந்தனை, அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களோட சேனலில் இருக்க அவ்வளோ கவிதைகளுமே நைட்டு 10 மணி ஆச்சுன்னா எப்படா கவிதை வரும் அப்படின்ட்டு உங்கள் சேனலில் வந்து சுற்றி சுற்றி தான் நான் வந்துக்கிட்டிருக்கேன். ஒரு கவிதையுமே நான் மிஸ் பண்ணதே கிடையாது உங்கள் சேனலில். இது வரைக்கும் 850 கவிதைகளுக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் சேனலில் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் 850 கவிதைகளுமே நான் பார்த்துருக்கேன். உங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்தே உங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். ஒரு நாள் கமெண்ட் பண்ணியிருக்கேன், ஒரு நாள் கமெண்ட் பண்ணாமல் இருந்திருக்கேன். ஆனால் உங்களோட கவிதைகளை மட்டும் நான் பார்க்காம இருந்ததே கிடையாது. அதாவது நீங்கள் உங்கள் கவிதையை, உங்களோட கவிதையை வந்து நீங்கள் வந்து உயிர் மூச்சா சுவாசமாக நீங்கள் சுவாசிக்கிறேன்னு சொல்லுவீங்க. அப்படியே உயிராக நினச்சி வாழ்கிறவங்களால் மட்டும்தான் இப்படி ஒரு அழகான கவிதைகளை வந்து கொடுக்க முடியும். அதில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க கவி. அவ்வளோ சூப்பரான சிந்தனை, காம கவிதைகளாக இருக்கட்டும், அதை எடுத்தீங்கன்னா அவ்வளோ உணர்ச்சியாக, அவ்வளோ அழகாக தத்ரூபமான வார்த்தைகளை கொண்டு இது பண்ணியிருப்பீங்க. பாச கவிதைகளாக இருக்கட்டும், தோழி கவிதைகளாக இருக்கட்டும், அதில் வர வார்த்தைகளும் அதில் வர அன்பையும் பாசத்தையும் அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து வெளிக்காட்டியிருப்பீங்க. அதே மாதிரி அப்பா அம்மா கவிதைகளை எடுத்துக்கோங்க, தந்தை மகன் கவிதைகளை எடுத்துக்கோங்க. இதில் வந்து அந்த பாச பிணைப்பை அப்படியே உருக்கி கொண்டு வந்திருப்பீங்க. கிராமத்து வாழ்க்கைன்னு கவிதையை கொண்டு போனோன்னா அந்த கிராமத்து வாழ்க்கையை பற்றி அப்படியே அந்த காட்சிகள் வந்து கண் முன்னாடி அப்படியே ஓடும். அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த வார்த்தைகளை வந்து அழுத்தம் திருத்தமாக அவ்வளோ அழகாக நேர்த்தியாக சொல்லியிருப்பீங்க. இதெல்லாம் வந்து உங்கள் கவிதையை பார்க்காம யாராச்சும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள உண்மையாகவே ரொம்ப அன்லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு தத்ரூபமான கவிதைகள். நான் வந்து உங்களை என்னோட வாழ்க்கையோட மோட்டிவேட்டராக தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் உங்களோட கவிதை பயணத்தை அழகாக கொண்டு போயிருக்கீங்க. அதாவது டெய்லி ஒரு கவிதையை வந்து பதிவிடாமல் நீங்கள் இருந்ததே கிடையாது. இது எவ்வளோ பெரிய விஷயன்றது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியலை, ஆனால் வந்து பார்க்குற எனக்கு வந்து அது நல்லாவே தெரியுது. அவ்வளோ அழகாக ஒவ்வொரு நாளும் அந்த கவிதையை வந்து பதிவிட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த நைட்டு அந்த கவிதையை நான் பார்த்தா மட்டும்தான் அன்னையோட பொழுது வந்து எனக்கு வந்து முழுமையாக இருக்குது. அந்த அளவுக்கு உங்கள் கவிதையை வந்து நான் டீப்பாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வாழ்க்கையோட பெரிய மோட்டிவேட்டரே நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் வியூஸை பற்றி கவலைப்பட்டது கிடையாது, மற்ற
எதையுமே கவலைப்படாமல் டெய்லி வந்து அந்த கவிதையை வந்து பதிவிட்ட மாதிரியே தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படின்றப்போ வந்து உங்களோட தன்னம்பிக்கை வந்து அங்கே வந்து எவ்வளோ அழகாக வந்து வெளிப்படுதுன்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எதை பற்றியுமே இப்போ வளர்கிற யூடியூபராக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மைல்கல், ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. எதையுமே எதிர்பார்க்காம உங்களோட கவிதையை நீங்கள் சுவாசமாக சுவாசித்து அதை வந்து ஒரு பயணமாக நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து வந்து நான் வந்து நிறைய கற்றுக்கிறேன், நிறைய இது பண்ணிருக்கேன். இந்த இடத்துல நான் இதை பதிவு பண்ணியே ஆகணும் கவி. ரொம்பவே அற்புதமான ஒரு அழகான பயணமாக இந்த பசிப்போக்கும் பயணத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரீங்க கவி. இதை பார்க்க போகும்போது எனக்கும் இதே மாதிரி வந்து செய்யணும், இதே மாதிரி நாலு பேருக்கு வந்து உதவணும் அப்படின்ற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் வந்து செய்கிறீங்க. ஒரு கவிஞனாக மட்டும் இல்லாமல் ஒரு பசிப்போக்கும் பயணத்தை வந்து இதை வந்து நீங்கள் மேற்கொண்டது ரொம்ப 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 அழகான ஒரு பயணம் இது. எப்பயுமே இதை விட்டுறாதீங்க. எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நான் வந்து உங்களுக்கு செய்கிறேன். அதே போல் இதை பார்க்குறவங்களும் வந்து அவங்களால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்வாங்க. தொடர்ந்து இந்த பயணத்தை வந்து நீங்கள் நல்லபடியாக செய்யணும், அதுதான் எங்களோட ஆசை. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் பெரிய இடத்துக்கு வருவீங்க. அன்னைக்கு வந்து நான் வந்து உங்களோட ரசிகைன்றது ஊர் முழுக்க சொல்லி நான் வந்து சந்தோஷப்படுறதுல நான் ரொம்ப பெருமையாக அந்த இடத்துல வந்து நான் ஃபீல் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் பெரிய ஆளாக ஆகணும். கடவுள் வந்து அந்த பாக்கியத்தை வந்து சீக்கிரம் உங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு என்றைக்குமே எங்களை மாதிரி ரசிகைகளோட பிரார்த்தனை உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நன்றி கவி.